வணக்கம். உலகமெங்கிலும் நிறைஞ்சிருக்கும் ராஜ் டிவி அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 11 அக்டோபர் 2024 வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது ரோகிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். அனைத்து அன்பு நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்களை வாழ்த்தி வணங்கி தெரிவித்துக் கொண்டதுடன் இன்றைய ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக ஆயுத பூஜை இன்றைக்கு ரொம்ப சிறந்த நாள். இந்த ஆயுத பூஜை எதற்காக கொண்டாடப்படுகிறது? புராண கதைப்படி வரலாறு அடிப்படையில் பார்த்தோம்னாக்க, அர்ஜுனன் அதாவது மகாபாரத போரில் கௌரவர்கள் மகாபாரத போர் பங்கெடுவதற்கு முன்னாடி சூதாட்டத்தில் தோத்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் வனவாசம் இருந்தாங்க. அதற்கு பிறகு 1 வருஷம் அஞ்ஞானவாசம், அதாவது தன்னுடைய எல்லா ஆயுதங்களையும் தன்னுடைய எல்லா விதமான அடையாளங்களையும் துறந்து 1 ஆண்டு வாழ்ந்தனர். அந்த 1 ஆண்டிற்கு பிறகு அவர்கள் அந்த அஞ்ஞானவாசத்தை முறியடித்து 1 திருநாளில் தன்னுடைய ஆயுதங்களை மறுபடி அந்த அர்ஜுனன் வில் ஏந்தி அந்த வில்லை கொண்டுதான் மகாபாரத போரை வென்றான் என்றது ஐதீகம். இதுதான் புராணம். அந்த சிறந்த நாளை ஆயுத பூஜையாக வெற்றிக்கு வித்து இடும் ஒரு அருமையான ஆரம்ப நாளாக இதை கொண்டாடுகிறோம். அனைத்து இந்து மதத்தின் பிறந்தவர்கள், அனைத்து சமூகத்தினரும், உலகெங்கிலும் இருக்கக்கூடியவர்கள் இதை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். இதற்குடைய குறிப்பு என்பது சிலப்பதிகாரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. கலைமயர் செல்வி கடலினுன் அல்லது சிலைமயர் வெற்றி கொடுப்போல் அல்லல் என்ற சிலப்பதிகாரத்திலையும் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கும். அதாவது பராசக்தியை வணங்கி ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது அன்று முதல் ஒருவருடைய வாழ்க்கையில் வெற்றி 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 மட்டுமே என்பதை ஒரு சான்றாக எடுத்துக்கொண்டு இன்றைய ராசி பலன்களுக்குள்ள போலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு மிகவும் நன்மைகளை பயக்கக்கூடிய நாளாக வருகிறது. எடுத்த இடத்தெல்லாம் ஜெயிக்கிறது, வெற்றி வெற்றி வாகை சூடுவது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடக்கும். இன்று முழுவதுமாக நாளில் சுபத்துவ நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதும் சுபத்துவ வார்த்தைகளை பேசி பழகுவதுமாக அனைத்து நலன்களையும் வளங்களையும் தரக்கூடிய ஒரு நாளாக தொடங்குகிறது மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார வரவு மேம்படும், பண வரவு அதிகரிக்கும், குடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும், சுபத்துவ நிகழ்ச்சிகளில் பங்கு பெறவும் சுப செலவுகளை அதிகரிக்கவும் செய்வோம், வீடு நிலம் வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான யோகங்கள் வரும். மிதுனராசி அன்பர்களுக்கு சற்று மனசில் தேவையில்லாத பயமும் தேவையில்லாத சந்தேகமும் அதிகமாக இருக்கும். இந்த தேவையில்லாத பயமும் தேவையில்லாத சந்தேகமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி. வாழ்க்கையில் முட்டுக்கட்டை போடக்கூடியது வெளியிலேருந்து வரக்கூடிய சவால்களுக்கெல்லாம் மேலே நம்ம உள்ளேருந்து நமக்கு வரக்கூடிய சவால்கள் தான் அதிகம். அந்த வகையில் மிதுனராசி அன்பர்கள் இன்றைக்கு கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த நாளை கழிக்க வேண்டும், கடந்து போக வேண்டும். அப்படி போகும்போது எல்லா விதமான நன்மைகளும் எதிர்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள். தாயார் தந்தையாருடைய அனுகூலம், கணவன் மனைவியினுடைய நட்பு பரஸ்பரம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், இதையெல்லாம் தரக்கூடிய நாளாக வருகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய மிகப்பெரிய மதிப்பையும் பாராட்டையும் பெறக்கூடிய நாளாக இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு வருகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதாயம் தரக்கூடிய நாள். பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டு, அவர்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய நாள். இந்த நாளில் உங்களை நினைச்சு நீங்களே பெருமையும் புகழ்ச்சியும் அடைவீர்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் பல்வேறு வெற்றிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய நாள். எதை செய்யலாம், எதை செய்ய வேண்டாம், இதை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் நீங்கள் மனசு வந்து உங்களுக்கு லைக்கும். இந்த சிந்தனை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளுக்கு வழிவகுக்கும். அந்த முடிவுகளின் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும். துலாம் ராசினியர்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் சற்று தாமதங்களையும் தடங்கல்களையும் தரக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் அமைதியாக ஓய்வு எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லாட்டி போனால் தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கும்.
இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் ஓம் நம சிவாய நமஹ. ரிஷிகராசி என்பர்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஆதாயம் நண்பர்கள் மூலியமாக அனுகூலம் தரக்கூடிய நாள். இந்த சில வீட்டில் கூட பிறந்த அண்ணா தம்பி அக்கா தங்கையே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்ட வீட்டில் அற்புதமான ஒரு பரஸ்பர நட்பு இருக்கும். அந்த மாதிரியான நட்பின் மூலியமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் பெறக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. தனுசு ராசி என்பர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள். லாபம் அப்படிங்கிறதுல பணம் மட்டும் பொருள் இல்லை. நல்ல உறவுகள் அமைவது, நல்ல ஒரு மனைவி கணவன் அமைவது, நல்ல குழந்தையை பெறுவது கூட பெரிய பெரிய லாபம். நல்ல மதிப்பையும் பெயரையும் பெறுவது அதைவிட மிகப்பெரிய லாபம். சில இடங்களில் நஷ்டமாகிறது பெரிய பெரிய லாபம், சில இடங்களில் லாபமாகிறது மிகப்பெரிய நஷ்டம். இன்றைக்கு உங்களுடைய நஷ்டம் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு ஏற்றித்தரும். மகர ராசி என்பர்களுக்கு மனசில் தன்னறியாத பயமும் சஞ்சலமும் வரக்கூடிய நாள், குழப்பங்கள் நிறைந்த நாளாக வருகிறது. இந்த மாதிரி நாட்களில் ஜாகிரதையாக நம்ம இருக்கணும். தேவையில்லாத மனச்சிதறல்களை உள்ளே போகக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை இயற்கையே பிரபஞ்சமே நம்மளை எடுத்துகிட்டு செல்லும். கும்பராசினியர்களுக்கு எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதை நீங்கள் செவ்வனை செய்து முடிப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமான பலனை தரும். இது நாள் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பதில் கொடுக்கின்ற வகையில் இந்த நாள் அமையும். மீன ராசி என்பர்களுக்கு இந்த நாள் என்பது வாழ்க்கையை திருப்பி தரக்கூடிய நாளாக வருகிறது. எண்ணியது நடக்கும் சொல்லுவாங்க, நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மட்டும் நீங்கள் நல்லதை கொஞ்சம் நினச்சி, நல்லதை பேசி, நல்லதை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் நல்லதே நடக்கும். இன்று 11 அக்டோபர் 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.